हेलो माय डियर सेवंथ स्टैंडर्ड सुपर पावर स्टूडेंट्स, आई एम अरुलराज अब्राहम। आई एम फाइन, हाउ आर यू एंड योर फैमिली? आई एम गोइंग टू आस्क सम क्वेश्चन। इन द लास्ट क्लास व्हाट ऑफ थॉट, फर्स्ट क्वेश्चन, व्हाट इज कॉल्ड अर्थक्वेक? Earthquake என்றால் என்ன? A sudden movement of a portion of the earth is crushed with produce is shaking or trembling is known as an earthquake. Second question, what is the reason of earthquake? Earthquake வர்றதுக்கான காரணம் என்ன? The chief cases of earthquake is the sudden slipping of the portion of the earth is its crust along fracture or faults. திடீரென்று ஏற்படக்கூடிய பூமி அதிர்ச்சி, அடுத்த பூமியினுடைய தட்டுகளுடைய ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறுறதுனாலையும் இந்த பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது. அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், The earthquake waves are recorded by an instrument known as seismograph. Earthquake waves are recorded by measured by the Richter scale. The number of scale range of 0 to 9. இதில் கேள்வி எப்படி கேட்கலாம்? எர்த்குவேக் வேவ்ஸ் எதனால் அளக்கப்படுகிறது? த எர்த்குவேக் வேவ்ஸ் ஆர் ரெக்கார்டட் பை வாட் இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்கலாம். ஒன்று சீஸ்மோகிராஃப். The magnitude of earthquake measured இல்ல இது எந்த அளவுனால அளக்கப்படுது கேட்டா, இந்த ரிக்டர் ஸ்கேல் நம்பர் ஆஃப் ஸ்கேல் ரேஞ்ச் ஆஃப் 0 to 9, 0 to 9 வரைக்கும் உள்ள அளவுகளால் உள்ள ரிக்டர் ஸ்கேலால் அளக்கப்படுது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட்ஸ் த ரீசன் ஆஃப் எர்த்குவேக்? எர்த்குவேக் வர்றதுக்கான காரணம் என்ன? த சீப் கேசஸ் ஆஃப் எர்த்குவேக் இஸ் த ஷடன் ஸ்லீப்பிங் ஆஃப் த போர்ஷன் ஆஃப் த எர்த்ஸ் கிரஸ்ட் அலாங் ஃப்ராக்சர் அண்ட் ஃபால்ஸ். அடுத்த பூமியின் மேலே பூமி தட்டுகள் வந்து ஒன்றுக்கொண்டு மோதி அது ஒன்றுக்கொன்று விலகி போகிறதுனாலையும் தட்டுகள் ஒன்றுக்கொண்டு மோதுறதுனாலையும் ஏற்படக்கூடிய அதிர்வுகள் தான் நில அதிர்வாக நம்ம அறிய முடியுது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் எர்த்குவேக் வேவ்ஸ் வாட்ஸ் ஆர் தே? அதாவது எத்தனை வகை பூமி அதிர்ச்சி அலைகள் காணப்படுது? பி வேவ்ஸ், எஸ் வேவ்ஸ், எல் வேவ்ஸ். பி வேவ்ஸ்னா லாங்கஸ்டியூடல்
லிங்கிஸ்டிடனல் வேவ்ஸ். எஸ் வேவ்ஸ்னா ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ் வேவ்ஸ். அடுத்து எல் வேவ்னா சர்ஃபேஸ் வேவ்ஸ். நெக்ஸ்ட் வி கம் இன் வால்கனோஸ். வாட் இஸ் வால்கனோஸ்? வால்கனோஸ் எரிமலை என்றால் என்ன? ஏ வால்கனோஸ் இஸ் ஏ வென்ட் ஆர் ஆன் ஓப்பனிங் இன் த எர்த் கிரஸ்ட் த்ரோ விச் ஹாட் மேக்மா எரிப்ட் ஃப்ரம் டீப் ஃப்ளோ த சர்ஃபேஸ். பூமியில் வந்து ஒரு பெரிய தொலை ஏற்பட்டு அந்த தொலை மூலமாக மேக்மா எல்லாம் வெளியேறி வெளியேறது தான் வந்து வால்கனோஸ் என்று அழைக்கப்படுது. அது உள்ளேருந்து பாறை குழம்புகள்லாம் வெளியே வருது, கிளம்பி வருது. சரி, வால்கனோஸ் எரிப்ஷன். பொதுவாக எரிமலையின் வாய் வட்ட வடிவில் காணப்படுது. த ஓப்பனிங் இஸ் யூஷுவலி சர்க்குலர் இன் ஃபார்ம். வால்கனிக் எரிப்ஷன் மே ஆல்சோ டேக் பிளேஸ் த்ரூ எ லாங் கிராக் ஆர் விஷூர் த்ரோ விச் ஸ்ட்ரீம் அண்ட் அதர் மெட்டீரியல் ஃப்ளோ அவுட். பொதுவாக எரிமலையின் வாயு வந்து வட்ட வடிவில் காணப்படுது. நீளமான பிளவு மூலம் சில சமயங்களில் நீராய்வுடன் கூடிய எரிமலை பாறை குழம்பு வெளியேறுது. அடுத்தது த மோல்டன் ராக் மெட்டீரியல் வித்இன் த எர்த் பர்கெட்டர் வித் gases is called magma. Magma. After it rises to the surface, it is called as lava. பூமியின் உள்ள வாயுக்களுடன் கூட பாறை குழம்பு வந்து மாக்மான் என்று அழைக்கப்படுது. இது வந்து புவியின் மேற்பரப்புக்கு வர செல்ல இது வந்து லாவாங்கிற எரிமலை குழம்பு லாவான்னு அழைக்கப்படுது. பூமி எரிமலையினுடைய திறப்பு. வால்கானிக் எரிப்ஷன். எரிமலையினுடைய வாய் வந்து வென்ட் என்று அழைக்கப்படுது. வால்கானிக் எரிப்ஷன் மே ஆல்சோ டேக் பிளேஸ் த்ரோ எ லாங் கிராக் ஆர் ஃபிஷர் த்ரோ விச் ஸ்ட்ரீம் அண்ட் அதர் மெட்டீரியல் ஃப்ளோ அவுட். அதாவது இந்த வட்டவடியில் இருக்க இந்த வாய் வெளியோடி நீளமான பிளவு சில சமயங்களில் நீராகியும் எரிமலை பாறை குழம்பும் வெளியேறுது. புவியில் உள்ள வாயுக்களுடன் வந்து பாறை குழம்பு இந்த மாக்மா வந்து வெளியேறுது. அந்த மாக்மா வந்து வெளியே வந்தோடனே லாவான்ட்டு அழைக்கப்படுது. எரிமலை வாயு வந்து வென்ட் அழைக்கப்படுது. த மால்டன் ராக் மெட்டீரியல் வித்இன் த ஏர் டுகெதர் வித் கேசஸ் இஸ் கால்டு மேக்மா. ஆஃப்டர் இட் ரேஸ் டு த சர்ஃபேஸ் இட்ஸ் கால்டு அஸ் லாவா. டு இன் கோர்ஸ் ஆஃப் டைம் லாவா அண்ட் அதர் மெட்டீரியல் ஃப்ளோ அவுட் ஆஃப் எ வால்கானோ அக்குமுலேட் அரவுண்ட் த ஓப்பனிங் அண்ட் ஃபார்ம் எ கோனிக்கல் ஹில் ஆர் மவுண்டிங் வென்ட் இஸ் அண்ட் ஓப்பனிங் ஆர் மவுத் ஆஃப் எ வால்கானோ. அதாவது காலப்போக்கில் துளை உள்ள
துளை வழியே வெளியே உடைய லாவாவும் வந்து இதர இதர பொருட்களும் வந்து துளையை சுற்றி அது அப்படியே படிஞ்சு ஒரு கூம்பு வடிவ குன்று மாதிரி அது ஒரு ஒரு உருவத்தை உருவாக்குது. அது அல்லது ஒரு மலையே உருவாகுது. கூம்பு வடிவ குன்றின் உச்சி பகுதியில் தோன்றவுடைய பள்ளத்தையே வந்து ஏரிமலை பள்ளம்னு அழைக்கிறோம். எரிமலை வெடிப்பின் போது பொருட்கள் வாய்ப்பகுதியில் படிந்து அப்படியே வடிஞ்சு அதை அடைச்சி கொஞ்ச நாள் அப்படியே சில நேரம் அப்படியே எரிமலை வடிந்தது குறைஞ்சி நின்றுட்டுனா அப்படியே அடைச்சிடும். அப்போ எரிமலை மீண்டும் பயங்கரமாக அடுத்தல திரும்ப எரிமலை பயங்கரமாக வெடித்து கூம்போடைய குண்டின் உச்சியில் வந்து இந்த திக்னஸ் குறையாக இருக்கும். அந்த வழி ஓடி பொத்துட்டு மறுபடியும் பெரிய பள்ளத்தை தோற்றுவிக்கும். இதனை தான் எரிமலை வாயின்னு அழைக்கப்படுது. அடுத்த கேசஸ் ஆஃப் வால்கானிக் ஆக்டிவிட்டி. எரிமலை வெடிப்பதற்கான காரணங்கள். The temperature increase as the depth increase at the rate of 1 degree Celsius for every 32 meters. அதாவது பூமியினுடைய உள்ள ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க பூமியினுடைய வெப்பநிலை வந்து ஒவ்வொரு 32 மீட்டருக்கும் 1 டிகிரி செல்சியஸ் அப்படியே உயர்ந்து கொண்டே செல்லுது. வெப்பத்துடன் அதனுடைய அழுத்தமும் வந்து அதிகரிக்குது. 15 கிலோமீட்டர் ஆழத்தில் அழுத்தம் வந்து 5 டன்ங்கிற கணக்கில் உயருது. இத்தகைய நிலையில் பூமியில் உள்ள பாறையின வந்து குழம்பு நிலையில் மாறுது. அந்த குழம்பு நிலையில் மாறின அந்த பாறை வந்து மாக்மாங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது அப்படியே அழைக்கப்படுது. மிகுதியான அழுத்த நிலையில் மாக்மா வந்து எளிதில் பற்றக்கூடிய வாயுக்களை வந்து தன் பக்கத்தில் ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் ஈர்த்து திறன் கொண்டதாக வந்து அப்படியே பயங்கரமாக இத்திறன் காரணமாக பலவீனமான புவி மேலோட்டு பகுதியில் மாக்மா பாறை குழம்பு வந்து அப்படியே வெடிச்சு செதறது. ராக் அண்டர் தோஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ் த இன்டீரியர் ஆஃப் த எர்த் இஸ் இன் செமி மால்டன் ஸ்டேட் கால்ட் மேக்மா. த மேக்மா அண்டர் கிரேட் ப்ரெஷர் has the capacity to dissolve great volume of gas. Some gases are also combustible. This make volcanic material pressed forth through the weak spot in the earth's crust. The scientific study of volcanoes are called வல்கானாலஜி. எரிமலை பற்றிய அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை வந்து எரிமலை அறிவியல் எரிமலை ஆய்வியல் என்று அழைக்கப்படுது. ஆய்வு மேற்கொள்ளும் வல்லுநர்கள் வந்து வல்கானிஸ்ட் என்று அழைக்கப்படுது. அதாவது தமிழில் சொல்ல போனால் எரிமலை ஆய்வாளர்கள் அழைக்கப்படுறாங்க. நேச்சர் ஆஃப் த வால்கானிக் எரிப்ஷன்ஸ். எரிமலை வெடிப்பிற்கான தன்மைகள். சம்டைம் மேக்மா ரைஸ்ட் ஸ்லோலி டு த சர்ஃபேஸ் அண்ட் ஸ்ப்ரெட் ஓவர் ஏ வாஸ்ட் ஏரியா. திஸ் இஸ் நோன் அஸ் ஃபிஷூர் eruption. Some plateaus and plain has been formed in this way. Example, Deccan Plateau in India and the Colombian Plateau in North America. If the magma
raised quickly to the surface. Lava is thrown high into the atmosphere. Physics lava, ash stream, ashes and pieces of rocks are also thrown out. This type of eruption is known as explosive eruption. The terrible explosion on 27th August 1883 is island of Krakatoa. Indonesia is an example for explosive type of eruption. அதாவது நேச்சர் ஃபார் வல்கானிக் எரப்ஷன். எரிமலை வெடிப்பின் தன்மை சில சமயங்களில் எரிமலை குழம்பில் உள்ள வெளியேறும் மற்றும் பரவல் மெதுவாக நடப்பது அதனால் பிளவு வெடிப்பு வகை எரிமலை என்கிறோம். சில சமயங்களில் பீடபூமிகளும் இம்முறையில் தோன்றுது. பீடபூமினா தெரியல, மேடமான நிலப்பகுதி. எடுத்துக்காட்டாக இந்தியாவின் தக்காண பீடபூமி மற்றும் வட அமெரிக்காவின் கொலம்பியா பீடபூமிகள் இதெல்லாம் கூறலாம். புவியினுள்ளேருந்து மேக்மா திடீரென வேகமாக வெளியேறதுனால அது வளிமண்டலத்தை நோக்கி தூக்கி எறியப்படுது. அந்த சமயத்தில் லாவா சாம்பல் நீராவி மற்றும் வாயுக்களோட கற்களும் தூக்கி எறியப்படுது. இதனால் தான் எரிமலை வெடிப்பு வெளியேற்றம் என்கிறோம். இந்தோனேசியாவில் கரகட்டோவோ தீவில் உள்ள எரிமலை 27 August 1883 பயங்கரமாக வெடிச்சு மேக்மாக வெளியேற்றியது சொல்லப்படுது. லாவாவின் பரவல் மற்றும் வேகம் அதில் உள்ள சிலிக்கா மற்றும் நீரின் அளவை பொறுத்து அந்த லாவா பரவுது. சிலிக்கா அதிகமுள்ள அமில லாவாவா மெதுவாகவும் சிலிக்கா குறைவாக உள்ள கார லாவா வேகமாகவும் பரவுது. த வாஸ்ட் சிட்டி ஆஃப் லாவா இஸ் டிட்டர்மைன்ட் பை த அமௌண்ட் ஆஃப் சிலிக்கா அண்ட் வாட்டர் இஸ் மேக்மா. வாட்டர் இன் மேக்மா ஹைலி வாஸ்ட் காஸ்ட். Highly viscous lava rich in silica and gas, little water, low viscosity. Lava has little silica but a lot of water. It moves rapidly, forming smooth flow. Farran Island is situated in the Andaman Sea and lies about 138 km northeast of the territory's capitals. It is only in active volcano along the chain from Sumatra to Myanmar. It last eruption occurred in 2017. அதாவது பேரன் தீவுன்ற ஒரு தீவில் தீவு வந்து அந்தமான் தலைநகர்லேருந்து 138 km வடக்கு வந்து காணப்படுது, வடகிழக்கில். இது சுமத்ரா தீவிலிருந்து சுமத்ராவிலிருந்து மியான்மர் வரைக்கும் உள்ள நெருப்பு வளையத்திலிருந்து இது செயல்படும் எரிமலை இது செயல்படும் எரிமலையாக காணப்படுது.
கடைசியாக 2017 இந்த எரிமலை குழம்பு வெடிச்சு வெளியேறிச்சு. அடுத்தது த டைப்ஸ் ஆஃப் வால்கனோஸ். த ஷேப் ஆஃப் எ வால்கனோஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டைப்ஸ் ஆஃப் லாவா அண்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் த எரிப்ஷன் in the phases of shape there are three types of volcanoes they are shelled volcano cylinder cone volcano composite volcano adhaadu first செயல்படும் எரிமலை ரெண்டாவது உறங்கும் எரிமலை அடுத்தது செயலிழந்த எரிமலை இந்த எரிமலையின் மூன்று வகைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு முதல்ல ஃபஸ்ட்டு ஷெல்ட் ஆக்டிவ் வால்கனோஸ் ஃபர்ஸ்ட் ஷெல்டு வால்கனோங்கிறது வந்து ஆக்டிவ் வால்கனோ வால்கனோஸ் தட் எல்ப்ட் frequently are called active volcanoes வல்கனோஸ் த்ரீ டைப்ஸ் ஆஃப் வல்கனோ வல்கனோஸ் ஆக்டிவ் வல்கனோ டார்மெண்ட் வல்கனோ எக்ஸ்டிங்க்ட் வல்கனோ ஆக்டிவ் வல்கனோனா செயல்படும் எரிமலை ரெண்டாவது டார்மெண்ட் வல்கனோனா உறங்கும் எரிமலை மூணாவது எக்ஸ்டிங்க்ட் வல்கனோ செயலிழந்த எரிமலை ஃபஸ்ட்டு ஆக்டிவ் வல்கனோ ஆக்டிவ்னா இந்த வல்கனோஸ் வந்து இது செயல்படக்கூடிய அடிக்கடி எரிமலையை கக்கிக்கிட்டே இருக்கக்கூடிய வல்கனோஸ் ஆக்டிவ் அர்க்லோ ஒன் வல்கனோஸ் வல்கனோஸ் தட் எர்ப்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆர் கால்டு ஆக்டிவ் வல்கனோஸ் மோஸ்ட் ஆஃப் த ஆக்டிவ் வல்கனோஸ் லை இன் த பசிபிக் ரிங் ஏராளமான ஆக்டிவ் வல்கனோஸ் வந்து பசிபிக் ரிங்கில் சுற்றி காணப்படுது தே ஆர் அபவுட் 600 ஆக்டிவ் வல்கனோஸ் இன் த வேர்ல்டு இந்த உலகத்தில் 600 வல்கனோஸ் காணப்படுது ஆக்டிவ் வல்கனோஸ் ஸ்ட்ராம்போலி இன் மெடிட்டேரியன் சி சென்ட் ஹெலின் இன் யுஎஸ்ஏ பினடுபா இன் பிலிப்பைன்ஸ் மானடோவா இன் ஹவாய் இஸ் த வேர்ல்டு பிக்கஸ்ட் ஆக்டிவ் வல்கனோ இந்த
இந்த மூன்று வகை வல்கனோஸ் பற்றி பார்த்துட்டோம். அதாவது ஆக்டிவ் வல்கனோ மட்டும்தான் இப்போ பார்த்துருக்கோம். அப்புறம் அடுத்தது டார்மண்ட் வல்கனோ. டார்மண்ட் வல்கனோன்னா உறங்கும் வல்கனோ, உறங்கும் எரிமலை. ஆக்கே எக்ஸ்ட்ரீம் டு வல்கனோன்னா செயலிழந்த எரிமலை. டார்மெண்ட் வல்கனோனா என்ன? த வல்கனோஸ் ஹேவ் ஷோ நோ சைன் ஆஃப் ஆக்டிவ் ஃபார் மெனி இயர் புல்ட் ஃபை தே மே பிகம் ஆக்டிவ் அட் எனி டைம். திஸ் ஆர் கால்ட் ஸ்லீப்பிங் வல்கனோஸ். வெசுவியஸ் மவுண்டைன் ஆஃப் இட்டாலி மீட் புச்சியாமா ஆஃப் ஜப்பான் கரகட்டோவா இன் இந்தோனேஷியா ஆர் ஃபேமஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் டைப்ஸ். அதாவது உறங்கும் அது உறங்கு எரிமலைக்கு எல்லாம் எக்ஸாம்பிள். அடுத்தது எக்ஸ்டிங்க்ட் வல்கனோ. த டாப் ஆஃப் எக்ஸ்டிங்க்ட் வல்கனிக் மவுண்டைன் ஹவ் பீன் ஹெரால்ட் மிட் போபா ஆஃப் மியான்மர் அண்ட் கிளிமஞ்சாரோ அண்ட் கென்யா ஆஃப் ஆப்பிரிக்கா ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஆஸ் ஆஃப் எக்ஸ்டிங்க்ட் வல்கனோஸ். அதாவது செயலிழந்த வல்கனோ, செயலிழந்த எரிமலை. வல்கனோ ஹஸ் நோட் எரக்ஷன் இஸ் பாஸ்ட் 1000 இயர் இன் ஆஃபன் டிசைனட் ஹஸ் எக்ஸ்டிங்க்ட் வல்கனோஸ். 1000 வருஷம் ஆகியும் அது எந்த விதமான வெடிப்பும் ஏற்படலைன்னா அந்த வல்கனோ செயலிழந்த வல்கனோ. த டாப் ஆஃப் எக்ஸ்டிங்க்ட் வல்கனிக் மவுண்டைன்ஸ் ஹவ் பீன் எரோடட் போபா ஆஃப் மியான்மர் அண்ட் மிஸ் கிளிமஞ்சாரோ அண்ட் கென்யா அஸ் ஆப்ரிக்கா ஆர் எக்ஸாம்பிள் ஆர் எக்ஸ்டிங்க்ட் வல்கனோஸ். அட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வல்கனோஸ் இன் த வேர்ல்ட். உலகத்தில் எங்கெல்லாம் இந்த உலக எரிமலை பரவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வல்கனோஸ் இன் த வேர்ல்ட். எரிமலைகளின் அமைவிடமானது பொதுவாக தெளிவான வரையறுக்கப்பட்ட முறையிலே காணப்படுது. அதிகமாக வளைந்த அல்லது பிளவுபட்ட பகுதியில் தான் இந்த எரிமலை வெடிப்பு ஏற்படுது. சுமார் 600 செயல்படும் எரிமலைகளும் ஆயிரக்கணக்கான உறங்கு எரிமலைகளும் பல செயலிழந்த எரிமலைகளும் காணப்படுது. இவை பெரும்பாலும் கடலோரமும் மலைப்பிரதேசங்களிலும் கடற்கரையோர தீவுகளிலும் கடலுக்கு மத்தியிலும் அமைஞ்சிருக்கு. ஒரு சில எரிமலைகள் மட்டுமே கண்டங்களின் உட்பகுதியில் இது காணப்படுது. உலகில் எரிமலை பிரதேசங்களே முக்கிய நில அதிர்வு பகுதிகளாக விளங்குது. மூன்று முக்கிய எரிமலை நிகழ்வுகள் உள்ளன. சக்கும் பெல்ட், பசிபிக் வளைப்பகுதி. இது மூன்று வகை. அதாவது மத்திய கண்ட பகுதி, மத்திய அட்லாண்டிக் பகுதி. த சர்க்கிம் பசிபிக் பெல்ட், த மிட் கான்டினென்டல் பெல்ட், த மிட் அட்லாண்டிக் பெல்ட். இந்த மூன்று வகை காணப்படுது. பசிபிக் வளையப்பகுதி,
இந்த எரிமலை பகுதியை வந்து பசிபிக் கடலின் கிழக்கு மற்றும் கடல் மேற்கு கடலோர பகுதியில் அமைஞ்சிருக்கு. மூன்றில் இரண்டு பங்கு எரிமலை வந்து இப்போ இதில் அமைஞ்சிருக்கிறதுனால இது பசிபிக் நெருப்பு வளையம், பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் என்று அழைக்கப்படுது. அடுத்தது மிட் கான்டினென்டல் பெல்ட், திஸ் இஸ் த வெல்கானிக் ஜோன் ஆஃப் கான்வர்ஜென்ட் கான்டினென்டல் பிளேட் பவுண்டரிஸ் தட் இன்க்ளூட்ஸ் த வெல்கான்ஸ் ஆஃப் அல்பைன் மவுண்டைன் செயின்ஸ் த மெடிட்டேரியன் சி அண்ட் த ஃபால்ட் ஜோன் ஆஃப் ஈஸ்டர்ன் ஆப்ரிக்கா. The important volcanoes are Vesuvius, Stromboli, Etna, Kilimanjaro, and Kenya, surprisingly, the Himalayas have no active volcanoes at all. Third, Mid-Atlantic Belt. அதாவது மத்திய கண்ட பகுதியில் வந்து கண்டத்தட்டுகள் இணையும் பகுதியில் அல்பைன் மலைத்தொடர் பகுதியிலும் மத்திய தரக்கடை பகுதி கிழக்கு ஆப்பிரிக்க பிளவு பள்ளத்தாக்கு ஆகிய பகுதியில் வந்து இந்த மத்திய கண்ட பகுதி அதாவது மிட் கான்டினென்டல் பெல்ட்டு காணப்படுது. வெசுவியஸ், கிராம்போலி, எட்னா, கிளிமஞ்சாரோ அந்த பகுதியில் உள்ள எரிமலை இதுக்கு எடுத்துக்காட்டு. எமைமலை பகுதியில் ஆச்சரியப்படும் வகையில் ஒரு செயல்படும் எரிமலை எந்த செயல்படும் எரிமலையும் செயல்படலை, இடம் பெறலை. அடுத்து மிட் அட்லாண்டிக் பெல்ட், மத்திய அட்லாண்டிக் பகுதி. இந்த பெல்ட்டு ரெப்ரசன்ட் த டிவர்ஜென்ட் boundary of plates located along the mid-Atlantic ridges. Volcanoes of the area are mainly of fissure eruption type. Iceland is the most active volcanic area and is located on the mid-Atlantic ridge. St. Helena and Azores Island are other examples. மத்திய அட்லாண்டிக் பகுதியில் விலகிச் செல்கிறக்கூடிய பகுதி, இந்த விலகிச் செல்கிற தட்டுகளின் எல்லையான மத்திய அட்லாண்டிக் பகுதியில் இது அமைஞ்சிருக்கு. இந்த எரிமலை பகுதி பிளவு வடிவ எரிமலை வெளியேற வகையைச் சார்ந்தது. மத்திய அட்லாண்டிக் மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கிற ஐஸ்லாந்தில் செயல்படும் எரிமலை அமைஞ்சிருக்குது. செயின்ட் ஹெலினா மற்றும் அசோர்ஸ் தீவு அந்த பகுதியில் பகுதிகள்லாம் வந்து இதற்கு உதாரணமாக காணப்படுது. இதோட இந்த பாடப்பகுதி முடிகிறது. மாணவர்களே, இந்த பாடத்தில் நடத்திய பகுதியை நீங்கள் நன்றாக வாசித்து சிறு சிறு கேள்விகளை நீங்களே உருவாக்கி அதற்கு பதிலையும் படித்து வாருங்கள். அடுத்த வகுப்பில் அதிலிருந்து சில கேள்விகள் கேட்கப்படும். தட்ஸ் ஆல்.